செண்பகனே செண்பகனே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகனே செண்பகனே தென்பொதிகை சந்தனமே மாடு எத்தனை நாளைக்கு மாடு காலை கடைசி வரைக்கும் கலந்து தான் இல்ல ஒரு ஒரு நாளைக்கு 46 மாடு கறக்குறீங்களா? ஆமா 46 மாடு. இப்ப காலையில 40 ஒரே காலையில சாயங்காலம் ரெண்டு நேரமும் 46 மாட்டுல உட்காந்து வந்துருக்கணும். ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, அது ஒரு முறை ஒரு மாசம் ஒரு லட்சம் வந்தாலும் கலந்து ஆகணும், ஒரு அரைப்பு வந்தாலும் கலந்து வந்துட்டு தான் ஆகணும். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எத்தனை மணிக்கு படுக்க மாட்டேன்? நாலு டு நாலரை கிலோ 4:30 கிலோ மாட்டில் உட்காந்துக்கணும். நம்மளுக்கு வண்டி போயிடுச்சுன்னா நான் காட்டுப்புத்தான் நீ காலில் வந்து விட்டேன் கேட்கவே நேரம் போல வண்டி போயிடுச்சு அவன் வண்டி நிப்பாட்டில் உன காட்டுக்கு பாலை போட்டு எத்தனை வந்தேன் உடனே ஒன்றே மக்களை வந்தேன் போனேன் காட்டுக்கு சாப்பிட்டேன் வண்டி ஓனர் 2 ரூபா பெட்ரோல் கொடுத்தாரு சாப்பிட 100 கொடுத்தாரு நீட்டாக சாப்பிடு பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு உடனே ஒன்றே வந்தேன் ஒன்றே மக்கள் வந்து ஒரு 2 பேர் தண்ணி கட்டினேன் உன்ன மாதிரி 4 3 மக்களுக்கு பால் கிளம்பிட்டேன். அவ்வளோதான் நம்ம சுற்றி நம்ம அதுக்கு முடியும் என்ன செய்வோம் நைட்டு 9 லைன் முடிக்கணும். 9 லைன் முடிச்சு 9 வண்டி 9 எக்கா கூட விட்டுட்டு வர போயிடணும். 9 வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடணும். இப்போ தானே இப்போ 130 தரும் காதில் காதில் 140 அவங்களும் இதுக்கு இதே இது இதே அதிகம் இவ்வளோ கறக்கூடாது எல்லாம் கறந்து சீக்கிரம் செத்து போயிடலாம். ஆமாம் காலையில் 80 காலையில் 80 லிட்டர் சாயங்காலம் 50 லிட்டர் தான் கறக்க முடியும் கறக்கலாம். என்ன கை கறக்குறதெல்லாம் தெரியுதா? தெரியுதா? எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? நான் 9 பண்றேன். நான் ஒரு டெய்லி இந்த நீங்க 46 மாடு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அலுப்பு தட்டல அலுப்பு தாகுது. இதுதான் கோட்டை கொடுப்பாங்க வீராதி கொடுப்பாங்க நம்ம கூட அந்த வேலை இல்லை பீடி சிகரெட்டு கோட்டை கேட்டு எதுவும் இல்லை. ஒரு ஆன்சு போடுறதோ கோலை போடுறதோ எந்த மாதிரி பழக்கம் இல்லை. கறி மட்டும் சாயங்காலம் கறி மட்டும் அவங்க 50 ரூபா 100 ரூபா கருத்து நிறுத்தி விடுவேன். அது ஒன்றும் அச்சம் இல்லை. அதுவும் அந்த பழக்கம் இருக்குது ஆனால் அந்த கட்ட பழக்கம் இல்லை. கறியெல்லாம் டெய்லி 100 ரூபா கடை சாப்பிட்ருவேன். ஆமாம் அது செஞ்ச வீட்டில் கடை செய்ய பார்க்க மாட்டேன். அதெல்லாம் போன கடைக்கு போனால் செஞ்சு விட்டுருக்குறேன். மழை பெஞ்சாலும் போயிட்டே தான் இருப்பீங்க. எங்க எப்போ மழை பெஞ்சாலும் போய் கறந்தே ஆகணும். பாண்டிக்கு பாசி எடுத்து ஆகணும். ஐயோ நீ மழை அதிகமாக பிடிச்சி நீ விட்டுட்டு போகலாம் நல்லா மாடு கம்பு இருக்க மாட்டாங்க. அவங்க மாடு கம்பு இருக்க மாட்டாங்க. அவங்க தீவன மாடு இருக்காது. அவங்க தீவன தவறு போடுறாங்க. அவங்க அவங்க வந்து பார்க்கணும். புளி மேய்ச்சி தவறு பண்ண வாங்கி போட்டு தீவன வாங்கி போட்டு அவங்க புள்ளி மேய ஒரு ஆள் மேய்ச்சி அவுட்டு போட உதுக்கு உள்ளுக்கு அவங்க மாட்டுக்கு செலவு பண்ணி தீவன வாங்கி போட்டு அவங்களும் ஒன்றும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு வந்து கரெக்டான டைம் கறக்கணும். டெய்லியும் கரெக்டான டைம் ஆ 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
இருபத்தஞ்சு நாள் வேலை தான், ஒரு நாள் கூட லீவு கிடையாது. பால் காட்டுங்க. இதான் கறந்த பால். இதில் டீ காஃபி தயிர் மோர் எது போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். பிடிச்சி பார்த்துருக்கு கொஞ்சம். கொஞ்சம் இதோட வந்துட்டு முடியும். எவ்வளோ போகுது இந்த தானுக்கு நம்மளை பால் சாப்பிடுறதுனால தான் நம்மளை உரம் போது உதவி பண்ணி இது பண்ணி அதனால தான் நம்ம சொல்லி சொல்லாது. இது மாதிரி கறக்கும் போது மாடெல்லாம் எட்டி உதைச்சிக்கிருக்கோம். அவங்கள உதைக்க மாதிரி இருக்குதுங்க, உதைக்காத மாதிரி இருக்குது. உதைக்க மாதிரி கால் கட்டதே பேசணும் இல்லையா, கால் கட்டதே பேசணும். ஒரு மூணு நாலு மாடு கால் கட்ட மாதிரி இருக்குது, கால் கட்டதே பேசணும். 45 மாடு 46 மாடு ஒரு 4 மாடு கால் கட்டணும். கால் கட்டணும் உதைக்கிறதே இருக்குது, உதக்கிறது முக்கிய இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி மாடு எட்டி உதச்சி அடியெல்லாம் பட்டுருக்குது? ஐயோ நிறையா தான் அடிபட்டுருக்கு. சைட் அப்படி சைட்ல அட்டு டக்கு அடிச்சு அந்த வாழையே போய் ஏற்படுது பாரு. அடிச்சிருக்குது, அதான் கால் கட்டு பேசாரு. கால் கட்டு போட்டு இவங்க மாதிரி ஒரு மாதிரி கால் கட்டு பேசுங்க. அந்த வித்த மாடு வந்தால் கால் கட்டுல இல்லை மாடா, அது உடம்பு செல்ல வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் நின்று அதுதான் உதைக்கிற மாதிரி கால் எடுத்து வச்சிடும். என்ன ஒரு விட்டுட முடியும், விட்டுட முடியாது. உன்னோட மடிக்கிது, மடி நோய் வந்துடும். மடி நோய் வந்துடும். மடி நோயா? கல் மாதிரி அப்புறம் அப்புறம் மாட்டு கொஞ்சம் மடி நோய்னா என்ன பா என்ன மாடு போயிருவேன்.